இந்த முழங்கால் முட்டி தொடை எலும்புக்கு கீழே கீழ்க்கால் எலும்புக்கு மேலே இந்த முழங்கால் முட்டி இந்த இடத்துல என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னா ஒன்று மூட்டு விலகல் புத்தூர் கட்டு வேலுமணி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு யூடியூப்பில் போனீங்கன்னா இந்த மூட்டு விலகுனதெல்லாம் காமிப்போம் மூட்டு விலகினதை சரி பண்ணினதெல்லாம் லைவ்வில் காமிப்போம் யூடியூப்பில் புத்தூர் கட்டு வேலுமணி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனீங்கன்னால் வரும் இந்த மூட்டு வந்து தனியாக விலகி கிடக்கும் இந்த மூட்டு விலகி இந்த எலும்பு மேலே வந்துடும் அதை நாங்கள் வந்து அழகாக உடனே சரி பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும் ஒரு இஞ்சி ஏற்பி கிடக்கும் காலைக்கட்டையாகிடும் ஆனால் நாங்கள் அஞ்சே நிமிஷத்தில் எங்கள் டேபிளில் வந்து படுத்த ஒரு ரெண்டு நிமிடத்தில் அந்த மூட்டை வந்து துல்லியமாக பொருத்தி கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த மூட்டு மட்டும் துண்டாக விலகி போய் அந்த மாதிரி உடனே அதை நேர்படுத்தி துல்லியமாக பொருத்தி ஸ்பாட்ல நடக்க விடுவோம் நீங்க யூடியூப்ல போய் புத்தூர்கட்டு வேலுமணி ட்ரீட்மெண்ட் அடிச்சிங்கன்னா வரும் அதை பார்க்கலாம் உடனே நடக்க விடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மூட்டில் ஜவ்வு கிழிதல் ஏற்படும் இந்த இடத்துல தான் பெரும்பாலானவர்களுக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்படும் ஜவ்வு கிழிஞ்சிட்டு இவ்வளோ அதை ஒரு பையில வந்து இவ்வளோ வச்சுருப்பாங்க ஒரு குறைஞ்சது ஒரு ரூபாய்க்கு எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்துக்கிட்டு பத்திரத்தை தூய் அலைஞ்ச மாதிரி ஒரு இடத்துக்காக தூக்கி அலைவாங்க வரும்போதே விடுவோம் நாங்கள் நிறையா வச்சுட்டு ஒரு பேனை கூட்டிகிட்டு வந்திருந்தா அது ஜவ்வு கிளிதலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க திருச்சியிலேருந்து இருந்து எல்லா ஆஸ்பத்திரிலேயும் ஏறி இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் அவ்வளோ பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க சாதாரண ஜம்பு கிளிதலுக்கு மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே விவசாய நிலங்களில் ஈரமண்ணில் வலிக்கு கீழே விழுந்து அந்த முழங்கால் முட்டியில் ரெண்டு கேப்புக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜவ்வு கிளிதல் ஏற்படும் அதிகமாக கிளிதல் ஏற்பட்டிருந்தால் எங்களை எங்களை போன்ற பாரம்பரிய மருத்துவர்களிட்ட போய் கட்டுப்போட்டு சிகிச்சைப்பட்டு இருப்பாங்க அதில் கம்மியாக ஜவ்வு கிழிஞ்சு இருந்திருந்தால் அவங்களுக்கு தெரிந்த ப பத்துக்களை போட்டு ரெஸ்ட் எடுத்து குணமாக இருப்பாங்க திருப்பி வேலைக்கு வந்து வேலையை செய்வாங்க அதே மாதிரி கபடி விளையாடுறவங்கள பார்க்கலாம் கபடி விளையாடும் போது அந்த மூட்டு பரண்டு கீழே விழும்போது அந்த ஜவ்வு கிளிதல் ஏற்படும் ஜவ்வு ஏன் கிளியுது முதல்ல பரண்டு விழும்போது அந்த ஜவ்வு விரிஞ்சு கொடுக்கும் இன்னும் நம்ம வந்து உடல் எடையை வச்சு அழுத்திட்டோம்னா இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும் இன்னும் உடல் எடைய வச்சு அழுத்திட்டோம்னா ஜவ்வு கிழிஞ்சு கொடுக்கும் இந்த ஜவ்வு கிளிதல் ஏற்படாட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் தொடை எலும்போ அல்லது கீழ்கால் எலும்போ முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜவு கிழிஞ்சவங்களுக்கு முறிவு எலும்பு முறிவு தடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும் ஜவ்வு கிழிஞ்சா ஓய்வெடுத்தாலே சரியாயிரும் அதாவது ஒருத்தருக்கு வந்து மூட்டில் வந்து ஜவ்வு கிழிஞ்சுட்டு அப்போ காலை நீட்டே ஒரு பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த ஜவ்வு வந்து தானாக சேர்ந்து கொள்ளும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் சரியாயிரும் இன்னும் முழுமையா எங்ககிட்ட வந்து கெட்டு போட்டு சாதாரணமாக ஒரு ஜவ்வு மட்டும் கிழிஞ்சு இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு நாள் காலை நீட்டே நீங்கள் வந்து அந்த காலுக்கு அதிகமாக வேலை கொடுக்காமல் நீட்டே வச்சுக்கிட்டிங்கனாலே சரியாயிரும் ஜவ்வு மட்டும் கிழிஞ்சு இருந்திருந்தான் உடலை திருகிக்கிட்டு முட்டை பரட்டி கீழே விழும்போது மூட்டு விலகி ஜவ்வு கிழிதல் ஏற்படும் அந்த மூட்டு விலகி ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டால் கட்டாயம் அந்த மூட்டை வந்து துல்லியமாக பொருத்தி கெட்டு போட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டால் தான் அந்த ஜவ்வு கிழிதல் குணமாகும் ஏன்னா மூட்டு திருகி போயிருக்குல்ல ஜவ்வும் அதுக்கு ஏற்ற மாதிரி திரியி போயிருக்கும் அந்த மூட்டை பொருத்தி கரெக்டாக கெட்டு போட்டால் தான் அந்த ஜவ்வு கிழிதல் சரியாக வரும் நிறைய பேர் வந்து ஜவ்வு கிளி நல்லா இருப்பாங்க ஒன்றுமே இல்லை இருக்காது ஆனால் ரிப்போர்ட்டில் வந்து ஜவ்வு கிழிதல் சொல்லிட்டாங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க காலை மடக்குன்னா நல்லா மடக்குவான் குத்த உட்காந்து இருந்துட்டீன்னா உட்காருவான் செப்படங்கால் போட்டு உட்காருனா உட்காருவான் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னா இல்லை சார் ஸ்கேனில் சொல்லிட்டாங்க அப்படிமா கால் எதுக்கு இருக்கோ நடக்கிறதுக்கு இருக்குது சப்பனங்கால் போட்டு உட்கார்றதுக்கு இருக்குது நல்லா விளையாடுறதுக்கு இருக்குது வேலை செய்கிறதுக்கு இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம காலுக்கு அவங்க யார் ரிப்போர்ட் கொடுக்கறது ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மருத்துவர்கிட்டவே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதை ஓரளவுக்கு நம்பலாம் மிஷின் சொல்லிட்டால் உடனே எல்லாத்தையும் நம்ப முடியாது அதே மாதிரி இதை வந்து ஜவ்வு கிழிதல் இல்லாத விஷயத்துக்கு சிலர் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கவே இருக்காது எதுலேயுமே கீழே விழுந்திருக்க மாட்டாங்க எதுலேயுமே ஒரு அடிபட்டு இருக்காது மூட்டில் ஒரு சின்ன நீர் கட்டு இருக்கும் ஏதாவது புளிப்பான அகரங்கள் சாப்பிட்டாலோ அல்லது யூரின் சரியாக போகாததுனாலையோ அல்லது மோஷன் சரியாக போகாததுனாலையோ அல்லது வெயிலில் அலையாமல் இருக்கிறதுனால வெயிலில் போகாதவங்களுக்கு ஏசிலே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் மூட்டில் நீர் கட்டும் நிறைய வாலிப பசங்களுக்கு அப்படி தான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மூட்டில் நீர் கட்டும் ஏசிலே இருக்கிறவங்களுக்கு வேர் போக வேர்வா போ வராத காரணத்தினால மூட்டில் நீர் கட்டும் அந்த நீர் கட்டுனால் வர்ற வழியை கூட ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிதல் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ரிப்போர்ட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க இதை வந்து ஜவ்வு ஜவ்வு கிழிதல் நினச்சிக்கிட்டு மற்ற வைத்தியர்கள்லாம் எங்ககிட்ட அப்படி கிடையாது அது நீர் கட்டுன்னா நீர் கட்டுன்னே அதுக்கு மருந்து கொடுத்துரும் ஜவ்வு கிழிதல் கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிரும் ஆனால் ரிப்போர்ட்டை பார்த்து வைத்தியம் பார்க்குறவங்களும் இருக்காங்க ஸ்கேன்லே சொல்லிட்டாங்க ஜவ்வுக்குள் இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்ட போட்டு விட்ருவோம் அது சரியாக வராது நீர்க்கட்டுக்கு கெட்டு போட்டால் சரியாக வராது நீர்க்கட்டுக்கு அந்த நீர்க்கட்டை களைச்சி வெளியில் எடுக்கிறதுக்கு உள்மருந்துகள் கொடுக்கணும் ஏன் அவருக்கு நீர் கட்டுருக்கு வெயிலில் போகாத காரணத்தினால நீர் இருக்கு ஆமாம் வெயிலில் போக சொல்லணும் காலில் ஒரு மணி நேரம் வெயில் சாயங்காலம் ஒரு மணி நேரம் வெயிலில் போக சொல்லணும் நல்லா ஃப்ரீயாக மோஷன் போக சொல்லணும் நல்லா யூரின் போக சொல்லணும் இதில் சரியாயிடும் நீர்க்கட்டுகள் ஆனால் குடும்பத்தோடு ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்காக ஜவ்வு கிளிதல் சொல்லி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து நம்ம வந்து ஜவ்வு கிளிதலை பற்றி கவலைவே படக்கூடாது உண்மையான ஜவ்வு கிழிதல் அப்படின்னா எப்படி ஏற்படும் ஒன்று விளையாண்டு காலை திருக்கிக்கிட்டு கீழே விழணும் அல்லது வேலை செய்யும் போது கீழே விழணும் அல்லது ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டு ஜவ்வு கிழியணும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் இல்லாமல் ஜவ்வு கிழிதல் ஏற்படாது தன்னால் யாருக்கும் ஜவ்வு கிழிதல் ஏற்படாது தன்னாலே ஒருத்தருக்கு மூட்டில் வழி இருக்குன்னா அங்கே நீர் கட்டிருக்கலாம் அல்லது வாயு கோர்த்துருக்கலாம் அல்லது வேறு எதுக்காவது மெடிசன் அதிகமாக சாப்பிட்டு ரத்தத்தில் ரசாயனங்கள் வந்து அந்த குருத்தெலும்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அந்த மூட்டில் ஜவ்வு கிளிதல் ஏற்பட்டிருக்கா எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கா வாயு கோர்த்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை அளிக்கும் போது அதை நூறு சதவீதம் சரி பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜவ்வுக்கிழிதல் ஏற்பட்டால் காலை நீட்டி வச்சிருந்தாலே சரியாயிடும் மூட்டு விலகி ஜவ்வு கிளிதல் ஏற்பட்டிருந்தால் மூட்டை பொருத்தி கெட்டு போட்டு சரி பண்ணி விடணும் அடுத்தது எலும்பு முறிவு எலும்பு முறிவு ஏற்பட்டால் கட்டாயம் கெட்டு போட்டு நாற்பத்தைந்து நாட்கள் ரெஸ்ட் எடுத்து எங்களோட மூலிகை தேலங்களை தொடர்ந்து உள்ளே விட்டுக்கிட்டே வரும்போது குணமாகி நாற்பத்தஞ்சு நாளில் நடக்க விட்டுருந்தோம் ஒரு அறுபது நாளுக்கு அப்புறம் கட்டாக ஊற்றி விட்டுட்டு வலுவான வேலைகள் செய்ய விட்டுருந்தோம் வாழ்நாள் முழுவதும் காலைல எலும்பு முறிவு ஏற்பட்டதற்கான ஆதாரமே இல்லாமல் குணப்படுத்தி எலும்பு முறிவு ஏற்பட்டதற்கான ஆதாரமே இல்லாத அளவுக்கு சரி பண்ணி விட்டுருதோம் ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் அங்கே என்ன நடக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டால் ஆர்வ சிகிச்சை பண்ணணுங்காங்க அடுத்தது நீர்கட்டு ஏற்பட்டுட்டால் நான் ஊசி வச்சு எடுக்க போறேங்க நீர்கட்டு ஏற்பட்டால் அங்கே இந்த இடத்துல மட்டும்தான் நீர்கட்டு எதனால் ஏற்பட்டுச்சு இப்போ ஒரு விஷம் முள்ளு குத்திட்டு இந்த மூட்டில் அங்கே போய் நீர்க்கட்டி ஏற்பட்டுட்டு அந்த விஷ முள்ளு நீர்க்கட்டி ஏற்பட்டுட்டுனா அந்த இடத்துல உள்ள அதை லேசாக அது பண்ணி அந்த இடத்துல நீர் எடுத்தால் ஓகே வெளியில் ஒரு முள் குத்திட்டு அந்த முள்ளில் வந்துட்டு முள்ளனால் அந்த இடத்துல சீல் பிடிச்சிட்டு அப்படின்னா அதை எடுத்து அந்த அந்த நீரை மட்டும் எடுத்துட்டால் பிரச்சனை இல்லை இது தன்னால் ஏ வெயிலில் போகாத காரணத்தினால அல்லது தொடர்ந்து புளிச்ச ஆகாரங்கள் தொடர்ந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அங்கே நீர்க்கட்டு ஏற்படும் அது ரத்தத்தில் வாத நீர் அதிகமாகிறதுனால அந்த மூட்டில் வர்ற பிரச்சனை அதுக்கு வாத நீராக எப்படி குறைக்கணுமோ அப்படி தான் குறைக்கணுமே தவிர குறைச்சி அதை நிரந்தரமாக குடமாக்க முடியுமே தவிர ஊசியை வச்சு எடுத்துட்டா இன்னும் மேலே அந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டு அந்த இடத்துல உள்புண்ணுகள் வந்து மேலும் அந்த மூட்டை வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு ஜவ்வு குருத்தெலும்பு எலும்புகளை பாதிக்கப்படுறதுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக முடியும் அதனால் வந்து யாருக்கு என்ன பிரச்சனையால் இருந்தாலும் சரிதான் எங்களோடய வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை பெறும்போது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு மூட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் எங்களால் சிகிச்சை கொடுத்து நிரந்தரமாக குணமாக்க முடியுங்கிறத நாங்கள் நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறதுக்கு கடனப்பட்டுருக்கு இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கும் மனிதன் அப்படின்னு சொன்னாலே உருவத்தை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே போடுறோம் அந்த உருவம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உள்ளிருக்கும் எலும்புகள் பலப்பட்டு இருக்கணும் சரியானதாக இருக்கணும் அப்படி அதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அதற்கான சரியான சிகிச்சை முறையை தேடி பயன்பெறணும் தான் எங்களோட நிகழ்ச்சியின் நோக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்